பொது செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோவுடன் தொலைபேசியில் பேச்சு இந்தியா மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பாராட்டு கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ள உலக நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கிகள் மேற்கொள்ளும் வழக்கமான வாராக்கடன் தள்ளுபடி குறித்து ராகுல் காந்தி தவறான தகவலை பரப்புகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வீடுகளில் இருந்தே பணியாற்ற வேண்டும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் அதிகரித்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை தகவல் தமிழகத்தில் ஊரடங்கை தளர்த்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை விரிவான செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சூழல் குறித்து பேச்சு நடத்தினார் இரு நாடுகள் மட்டுமல்லாது உலக அளவிலும் இந்த தொற்று ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்த தங்களின் கருத்துக்களை இரு தலைவர்களும் அப்போது பகிர்ந்து கொண்டனர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்காக பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்த இந்தோனேஷிய அதிபர் மருந்து பொருட்கள் வழங்குவதற்கு இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்காக நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளிலும் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்து கொண்ட அவர்கள் இரு நாடுகளுக்கும் பொதுவான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள இரு நாடுகளிலும் நிபுணர்கள் மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து அவ்வப்போது தொடர்பு கொண்டு பரிமாறிக் கொள்வது என்றும் இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்தனர் இந்தோனேஷியாவை பொறுத்தவரை இந்தியாவுக்கு நீண்டகால நட்பு நாடாக திகழ்கிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் விடோடோவிடம் வலியுறுத்தினார் அண்டை நாட்டிற்கு எப்போதும் இந்தியா தேவையான உதவிகளை அளிக்கும் என்று கூறினார் இருதரப்பு உறவுகள் மேம்படுவது உதவிகரமாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ரமலான் மாதம் தொடங்கி இருப்பதற்காக இந்தோனேஷிய அதிபருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கொரோனா தொற்று பாதிப்பால் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களை பாதுகாத்து வருவதற்காக கனடா பிரதமருக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியாவும் கனடாவும் இணைந்து கொரோனா தொற்றுக்கு எதிரான போரை முக்கியமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார் மருத்துவ ஆராய்ச்சி மூலமாக வழங்கல் சங்கிலி மேலாண்மையை கடைபிடிப்பதன் மூலமாகவும் இந்த தொற்றை முறியடிக்க இரு நாடுகளும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவது போல பருவநிலை தொழில்நுட்பத்தையும் கையாள உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தியுள்ளார் பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற அமைச்சர் பருவநிலை மாற்ற நிதி என்பது தற்போது உலக நாடுகளுக்கு மிகவும் அவசியமானது என்று குறிப்பிட்டார் உலக நாடுகளின் உடனடி மேம்பாட்டிற்கு ஒரு டிரில்லியன் டாலர் அளவுக்கு நிதி தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை தொழில்நுட்பத்தை குறைந்த செலவில் கிடைக்கச் செய்ய வேண்டியதில் உலக நாடுகளின் பங்கு அவசியம் என்று கேட்டுக்கொண்டார் கொரோனா தொற்றை முறியடிப்பதில் உலக நாடுகள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுகிறதோ அதேபோன்று பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்வதிலும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் இந்தியாவை பின்பற்றி உலக நாடுகளும் இந்த விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்தியா ஜெர்மன் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் காணொலி காட்சி மூலம் பிரகாஷ் ஜவ்டேகர் கலந்து கொண்டார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சவால்கள் பன்முனை சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதை அனைத்து நாடுகளுக்கும் உணர்த்தியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது இந்தியா சார்பில் பங்கேற்ற அமைச்சர் ஜெய்சங்கர் பன்முகத்தன்மை சீர்திருத்தம் என்பதை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் உலக அளவில் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் முக்கியத்துவத்தையும் இந்த கூட்டத்தில் பேசிய ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் சுகாதாரத்துறைக்கு மட்டுமல்லாது மனிதர்களின் உடல் நலத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக கொரோனா தொற்று அமைந்துள்ளது என்று அவர் கூறினார் உலகளாவிய பொருளாதாரம் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்றும் வர்த்தகம் மற்றும் வழங்கல் தொடரை குறிப்பிடத்தக்க அளவு இந்த தொற்று பாதிப்படைய செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏராளமானோரின் வாழ்வாதாரம் மற்றும் வேலை இழப்பை எதிர்கொள்வதற்கு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பாரம்பரிய மருத்துவ முறைகள் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜெய்சங்கர் இதற்கு பிரிக்ஸ் நாடுகள் அங்கீகாரம் அளித்து ஆதரவு தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தொற்று பாதிப்பை அறிந்தவுடன் அதனை கட்டுப்படுத்த உறுதியான பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டதையும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையிலும் அனைத்து வீடுகளுக்கும் தேவையான குடிநீர் வழங்க மத்திய அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருப்பதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு அமலில் உள்ள தற்போதைய காலகட்டத்தில் வீடுகளுக்கான குடிநீர் தேவை மற்றும் நுகர்வு அதிகரித்திருப்பதாக கூறினார் என்றாலும் தொழிற்சாலைகளுக்கான தண்ணீர் பயன்பாடு பெருமளவு குறைந்துள்ளதால் வீடுகளுக்கான தண்ணீர் முழுமையான அளவில் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மக்களின் அடிப்படை சுகாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தேவையான தண்ணீர் வழங்குவதை உறுதி செய்யுமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள ஐந்தாயிரம் நீர்த்தேக்கங்களில் நூற்று முப்பத்தி இரண்டு பெரிய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் இருப்பு குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நீர்த்தேக்கங்களில் ஐம்பத்தாறு சதவீதம் அளவுக்கு கூடுதலாக இருப்பு உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு சில நகரங்களில் ஏற்பட்ட தண்ணீர் தட்டுப்பாடு இந்த ஆண்டு ஏற்படாது என்றும் அமைச்சர் கஜேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்தார் வங்கிகளின் வாராக்கடன்களை தள்ளுபடி செய்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரமற்ற தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் வங்கிகளின் அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் வாராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது தொடர்பாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளித்து ட்விட்டர் பதிவில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரிசர்வ் வங்கி கடந்த நான்கு ஆண்டுகளில் மேற்கொண்ட நடைமுறை விதிகளின் அடிப்படையிலேயே வங்கிகள் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தில் உண்மைகள் மறைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் செயல்பாட்டில் இல்லாத சொத்துக்கள் முழுவதையும் அடிப்படையாக கொண்டு அந்த தொகையை வங்கிகள் தள்ளுபடி செய்திருப்பதாக கூறியுள்ள அவர் கடன்களை வசூல் செய்யும் நடவடிக்கை தொடரும் என்றார் எந்த ஒரு கடனும் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது இரண்டாயிரத்து ஒன்பது பத்தாம் நிதியாண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டு வரையிலான காலத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிகள் கடன் தள்ளுபடி செய்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தகவல் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை வீடுகளில் இருந்தே பணியாற்றலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இது தொடர்பாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கொரோனா தொற்று போன்ற அசாதாரண சூழலில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக முடிவு செய்ய தேசிய அளவில் குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அந்த குழு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் என்றும் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள அசாதாரண சூழ்நிலையால் மதிய உணவு திட்டத்திற்கான மத்திய அரசின் ஆண்டு நிதி ஒதுக்கீடு பதினோரு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் அந்த வகையில் எட்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியிருப்பதாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார் மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் மற்றும் கல்வித்துறை செயலாளர்களுடன் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் நடத்திய ஆலோசனையின் போது இந்த தகவலை வெளியிட்டார் ஏற்கனவே மதிய உணவை சமைப்பதற்கான பருப்புகள் காய்கறி சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு மத்திய அரசின் ஆண்டு ஒதுக்கீடு ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் கோடி ரூபாயாக இருந்தது என்றும் தற்போது ஊரடங்கால் அதற்கான செலவினம் அதிகரித்துள்ளதாகவும் கூறினார் மதிய உணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்வதை அதிகரிக்கவும் பள்ளிகளுக்கு மாணவர்களின் வருகை பதிவை அதிகரிக்கவும் மத்திய அரசின் நிதியுதவியுடன் மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் பதினோரு லட்சம் பள்ளிகளில் சுமார் பன்னிரண்டு கோடி குழந்தைகள் இந்த திட்டத்தின் கீழ் மதிய உணவை சாப்பிட்டு வருகிறார்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான மதிய உணவுக்கான தொகை நபர் ஒருவருக்கு நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு பைசாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு மாணவருக்கு ஏழு ரூபாய் நாற்பத்து ஐந்து பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மக்கள் ஊரடங்கு காலத்தில் அரசின் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா கேட்டுக் கொண்டுள்ளார் ஒடிஷா மாநிலம் ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் என்று கூறியுள்ளார் தவிர நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகம் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் பழக்கம் போல் செயல்பட தொடங்கும் என்று அந்த அலுவலகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று இந்த அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்த அலுவலக கட்டிடத்திற்கு சீல் வைக்கப்பட்டு அங்கு சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போதைய சூழலில் ஊழியர்கள் அனைவரும் வீடுகளில் இருந்து பணிபுரிவதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் சீல் வைக்கப்பட்ட நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பிறகு அலுவலகம் வழக்கம்போல் செயல்படத் தொடங்கும் என்று நிதி ஆயோக் கூறியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை முப்பத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூத்தாறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு ஆயிரத்து ஏழாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து ஏழாக உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் இருபத்து மூன்று புள்ளி மூன்று சதவீதம் என்ற அளவுக்கு மேம்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நாட்டிலேயே மிக மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நானூறு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நானூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்காக உள்ளது இம்மாநிலத்தில் எழுநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரை இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று எண்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐநூற்று இருபத்து மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இருநூற்று ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று வரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் நூற்று இருபத்து மூன்று பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது சென்னையில் நூற்று மூன்று பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு பேர் ஆண்கள் என்றும் அறுநூற்று அறுபத்தாறு பேர் பெண்கள் என்றும் மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்த பிரிவினருக்கு மானிய விலையில் உணவு தானியங்கள் வழங்க ஏதுவாக ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தற்காலிகமாக நடைமுறைப்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது நீதிபதிகள் என் வி ரமணா சஞ்சய் கிஷன் கவுல் பி ஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை அளித்தது தற்காலிகமாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயனாளிகள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்க வேண்டும் என்று மனுதாரர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ள நிலையில் வரும் மூன்றாம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது படிப்படியாக தளர்த்துவதா என்பது குறித்து அனைத்து மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஆலோசனையின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டிய போதிலும் நோய் தொற்றை முழுமையாக தடுக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கொண்டார் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் போதிய மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் மாவட்ட எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணிகளை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்போது முதலமைச்சர் வலியுறுத்தினார் பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் முறையான அனுமதி சீட்டு பெற்றிருந்தால் மட்டுமே அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உணவகங்கள் பேக்கரிகளில் பார்சல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் மாவட்டங்களில் தொழில் தொடங்க அரசின் உத்தரவு கிடைத்ததும் படிப்படியாக மாவட்ட ஆட்சியர்கள் உரிய அனுமதியை வழங்கலாம் என்றும் அறிவுறுத்தினார் எனினும் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அத்தகைய தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதற்கு அனுமதிக்க கூடாது என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று நான்காவது நாளாக நீடிக்கிறது தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இந்த மாநகராட்சிகளில் நான்கு நாட்களும் திருப்பூர் மற்றும் சேலம் மாநகராட்சிகளில் மூன்று நாட்களும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது அதன்படி திருப்பூர் சேலம் மாநகராட்சிகளில் நேற்றுடன் முழு ஊரடங்கு முடிவடைந்தது என்றாலும் பிற்பகல் ஒரு மணி வரை செயல்படும் கடைகள் காய்கறி சந்தைகளுக்கு செல்லும் மக்கள் முகக்கவசம் அணிந்து செல்வதுடன் தனி மனித இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை மதுரை கோவை மாநகராட்சிகளில் அடங்கிய பகுதிகளில் இன்றும் முழு ஊரடங்கு தொடங்குகிறது தேவையின்றி மக்கள் வெளியே வரவேண்டாம் என்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் எப்போதும் போல் நடைபெறும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது முழு ஊரடங்கு காரணமாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சாலைகளில் வாகன போக்குவரத்து முழுவதுமாக இல்லை அதிகாலையிலேயே பரபரப்பாக காணப்படும் சென்னை அண்ணா சாலை உள்ளிட்ட அனைத்து முக்கிய சாலைகளும் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்டது ஊரடங்கை மீறி ஒரு சில இடங்களில் வெளியே வருவோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பும் சம்பவங்களும் அரங்கேறின சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் நாளை முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அறிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை வளாகத்தில் சமூக பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோயம்பேட்டில் கொத்தமல்லி தடை விற்பனை செய்யும் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மேலும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதன்படி கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் நேரடியாக வர தடை விதிக்கப்படுகிறது மேலும் கோயம்பேடு வணிக வளாகத்தில் தற்போது நடைபெற்று வரும் சில்லறை விற்பனையும் தற்போது முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது கோயம்பேடு விற்பனை வளாகத்தில் தற்போது செயல்பட்டு வரும் மலர் மற்றும் கனி அங்காடிகள் நாளை முதல் மாதவரம் பேருந்து நிலையத்தில் செயல்படும் என்று பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் பொருட்களை இறக்கி வைத்தபின் அந்த வாகனங்கள் வெளியேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையிலிருந்து காலை ஏழு முப்பது மணி வரை சில்லறை விற்பனைக்காக காய்கறிகளை வாங்க வியாபாரிகள் அனுமதிக்கப்படுவார்கள் இது உணவு தானி அங்காடிகளுக்கும் பொருந்தும் மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் உள்நாட்டு அமைப்புகளைச் சார்ந்த திறந்தவெளி மைதானம் மற்றும் பேருந்து நிலையங்களில் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தோரு பேர் நூற்று பதினெட்டு பேர் முழு உடல்நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளனர் கோவை மண்டல கொரோனா தடுப்பு அதிகாரியும் கால்நடை பராமரிப்பு இயக்குநருமான ஞானசேகரன் தலைமையில் பொள்ளாச்சியில் ஆய்வுக் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாவட்டத்தில் தற்போது இருபத்து மூன்று பேர் மட்டுமே கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பதாகவும் அவர்கள் அனைவரின் உடல்நிலையும் சீராக உள்ளது என்றும் தெரிவித்தார் இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நூற்று பன்னிரண்டு பேரில் எண்பத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவர் கூறினார் நீலகிரி மாவட்டத்தில் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு அனைவருமே குணமடைந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த பதினான்கு நாட்களாக புதிதாக யாருக்கும் தொற்று பாதிப்பு இல்லை என்று அவர் கூறினார் அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பகுதியில் தங்கியுள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார் தில்லி மாநாட்டில் பங்கேற்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பின்பு குணமான பலர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கு தங்களின் நோய் எதிர்ப்பு அணுக்களான பிளாஸ்மாவை தானமாக கொடுக்க முன்வந்துள்ளனர் ராஜுவாந்த் ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணாங்க அதில் மூணு விதமான டெஸ்ட்டுகள் எடுத்தாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் பாசிட்டிவ்னு வந்துருச்சு மற்ற இரண்டு டெஸ்ட்டுகளிலும் நெகட்டிவ்னு சொல்லி வந்துச்சு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ரத்தம் கேட்டாங்க ரத்தத்தின் மூலியமாக பிளாஸ்மி மறுப்பின் காரணமாக இருக்கக்கூடிய பாய்தாக்கள்கெல்லாம் சொன்னாங்க உடல் மூலியமாக பல நோயாளிகள் கொடுக்கணும் அது எதற்கு வாய்ப்பாக இருக்குது அதனால் நீங்கள் ரத்தம் கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மௌலானா சார் சாக்கக்கூடிய ஆரியாவை ஒன்று கேட்போம் அதில் மோலான சொல்லியிருந்தாங்க உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் கொடுங்க எல்லாத்தையும் ஏதானா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம மஷரா செஞ்சதில் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு அதற்கு பிறகு அது அதற்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோன்னா நாங்கள் பிளாஸ்மா ரத்தத்தை நாங்கள் கொடுத்தோம் மார்ச் முப்பதாம் தேதி நமக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வந்தாங்க இருபத்தி ஒன்று நாள் வயிற்று இருந்தாங்கோ அதே மாதிரி அங்கே நம்மளுக்கு நம்மளுக்கு டெஸ்ட்டு பண்ணாங்கோ டெஸ்ட்டுக்கு பண்ணப்போ முதல் வந்து பாசிட்டிவ் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாவது டெஸ்ட்டு வந்து என் நெகட்டிவ் வந்துச்சு உங்களுக்கு இது மாதிரி பிளாஸ்மா நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அதோட சிறப்பு சொன்னாங்க யாராவது பிளாஸ்மா ரத்தம் கேட்டால் கொடுங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு கொடுங்க சொன்னாங்க அதே மாதிரி என்னோடய விருப்பப்படி நான் நான் கொடுத்தேன்னா அதே மாதிரி பிளாஸ்மா கொடுத்த அப்புறம் என்னோட உடம்புல வந்து எந்த ஒரு மாற்றம் அலம்துல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அலம் நல்லா இருக்கிற முன்னதோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காள் கொரோனா பாதிப்பால் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் இணையதளம் மூலமான ஓவிய மற்றும் கோலப்போட்டிக்கு தமிழக காவல்துறை ஏற்பாடு செய்துள்ளது இது தொடர்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி ரவி ஒரு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் வீட்டில் இருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காவல்துறை சார்பில் ஓவியப் போட்டியும் ரங்கோலி கோலப்போட்டியும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நான்கு முதல் பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் என் குடும்பம் என்ற தலைப்பிலும் பதினோரு முதல் பதினாறு வயதிலான குழந்தைகள் அன்றாட ஹீரோக்கள் என்ற தலைப்பிலும் ஓவியங்களை வரைந்து அனுப்பலாம் என்று அவர் கூறியுள்ளார் பெண்கள் போ கொரோனா போ என்ற தலைப்பில் கோலம் வரைந்து அனுப்பி வைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக வெளியில் வரக்கூடாது என்றும் வீட்டுக்குள்ளேயே ஓவியம் மற்றும் கோலங்களை வரைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் ஓவியங்களை டிஎன் போலீஸ் டாட் ஆர்ட் கண்டெஸ்ட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் கோலங்களை என் போலீஸ் டாட் ரங்கோலி கண்டெஸ்ட் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் மே மூன்றாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று ஏடிஜிபி ரவி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பழைய இரும்பு மற்றும் பாத்திர வியாபாரி ஒருவர் தனி நபராக கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தகவல்களை கூறி வருகிறார் ராசிபுரத்தைச் சேர்ந்த அல்லிமுத்து என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் கொரோனா தொற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பொருத்தியுள்ளார் அத்துடன் தனது வாகனத்தில் ஒலிபெருக்கி ஒன்றையும் பொருத்தி பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் உள்ளிட்டவை குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார் இதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய அனுமதியையும் அவர் பெற்றுள்ளார் அரசு மட்டுமே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணாமல் தன்னால் முடிந்ததை தான் செய்வதாக அவர் கூறுகிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விதிமுறைகளை மீறி திறக்கப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் கந்தர்வக்கோட்டை பகுதியில் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்படாத இரும்பு கடைகள் மொபைல் போன் கடைகள் நகைக்கடைகள் உள்ளிட்டவை திறந்திருந்தன இது தொடர்பாக தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைத்தனர் உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி இரண்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்தை தாண்டியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தோரு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரமாக அதிகரித்துள்ளது சுமார் ஒன்பது லட்சத்து ஆறாயிரம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் உலக அளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் சுமார் பத்து லட்சத்து முப்பத்து ஆறாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட நியூயார்க் மாகாணத்தில் நேற்று உயிரிழப்பு சற்று குறைந்துள்ளதாக அந்த மாகாண ஆளுநர் தெரிவித்தார் நேற்று முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் நியூயார்க் மாகாணத்தில் உயிரிழந்ததாகவும் கடந்த ஒரு மாதத்தில் இது மிக குறைவான உயிரிழப்பு என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் அதிகம் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாகாணமான நியூ ஜெர்சியில் நேற்று நூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் கடந்த சில வாரங்களை ஒப்பிடும்போது இது குறைந்த உயிரிழப்பு என்றும் அந்த மாகாண ஆளுநர் கூறினார் இதையடுத்து அந்த இரு மாகாணங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸ்பெயினில் இந்த தொற்றுக்கு இரண்டு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து ஊரடங்கை படிப்படியாக தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தாலியில் சுமார் இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான பிரான்சில் சுமார் இருபத்து மூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறையத் தொடங்கியிருப்பதால் இருப்பதால் மே பதினொன்றாம் தேதி முதல் அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டனில் சுமார் இருபத்தோராயிரம் பேரும் ஜெர்மனியில் சுமார் ஆறாயிரம் பேரும் இந்த தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் ஐந்தாயிரத்து எண்ணூறு பேர் கொரோனா தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர் அண்டை நாடான பாகிஸ்தானில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து அறுநூற்று பன்னிரெண்டாக அதிகரித்துள்ளது முன்னூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டின் சிந்து மாகாண ஆளுநர் இம்ரான் இஸ்மாயிலுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அந்த மாகாணத்தின் கல்வி அமைச்சருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஐநூற்று இருபத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்தை நெருங்கியுள்ளது தொற்று பாதித்தவர்களில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு தங்கி பணிபுரியும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்டை நாடான இலங்கையில் நூற்று எண்பத்து ஐந்து கடற்படை மற்றும் ராணுவ வீரர்கள் உட்பட மொத்தம் அறுநூற்று பத்தொன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு பாதிக்கப்பட்ட தொன்னூறு சதவீதம் பேருக்கு அறிகுறிகள் தென்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருமே நல்ல உடல்நிலையில் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே முதன் முதலில் தொற்று பாதிப்பு ஏற்பட்ட சீனாவின் பெய்ஜிங் நகரில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு மருத்துவமனைகள் அனைத்தும் மூடப்படுவதாக சீன தேசிய சுகாதார ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பெய்ஜிங்கில் கிட்டத்தட்ட அனைவரும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சீனா முழுவதும் நேற்று ஆறு பேருக்கு மட்டுமே புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் தற்போது நாற்பது பேர் மட்டுமே தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெறுவதாகவும் அதிகாரிகள் கூறினர் முதன் முதலில் தொற்று பரவத் தொடங்கியதாக கூறப்படும் வூகான் நகரில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் ஏற்கனவே குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதால் அந்த நகரம் கொரோனா தொற்றிலிருந்து முழுவதும் விடுபட்ட நகரமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாறியது குறிப்பிடத்தக்கது சிரியாவில் தீவிரவாதிகளால் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட இரண்டு குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் நாற்பது பேர் உயிரிழந்தனர் சிரியாவில் துருக்கியின் கட்டுப்பாட்டில் உள்ள அப்ரின் மாவட்டத்தில் உள்ள ஒரு சந்தை பகுதியில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட எரிபொருள் கொண்டு வந்த லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது மக்கள் கூட்டம் நிறைந்த சந்தைப்பகுதியில் வெடிகுண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த லாரி திடீரென வெடித்து சிதறியது இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் பொதுமக்கள் உள்பட நாற்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் இதேபோல் அஃப்ரின் நகருக்கு அருகில் உள்ள மஹ்மூதியா நகரில் அடுத்த சில மணி நேரங்களில் மற்றொரு குண்டு வெடித்தது இந்த இரண்டாவது குண்டுவெடிப்பில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சிரியாவின் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு குர்திஷ் போராளிகள்தான் காரணம் என துருக்கி அரசு குற்றம் சாட்டியுள்ளது சிரியாவில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டு போரின் போது குர்திஷ் போராளிகள் அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள பல்வேறு மாகாணங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னிச்சையாக ஆட்சி நடத்தி வந்தனர் இந்த போராளிகள் குழுவை ஒழிக்க ரஷ்யா உதவியுடன் சிரியா பல ஆண்டுகளாக சண்டையிட்டது இதற்கிடையில் சிரியாவில் செயல்பட்டு வந்த குர்திஷ் போராளிகளை பயங்கரவாதிகள் என வந்த துருக்கி அவர்கள் மீது தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதேபோல் போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த சிரியாவின் அலப்போ மாகாணத்தையும் துருக்கி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது மேலும் அலப்போவில் உள்ள குர்திஷ் போராளிகளை அழிக்கும் நடவடிக்கையில் துருக்கி படையினரும் அதன் ஆதரவு கிளர்ச்சியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர் இனி வருவது வானிலை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்து ஐந்து டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் நேற்று மதுரை பாளையங்கோட்டை சேலம் திருச்சி உள்ளிட்ட ஆறு இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன் ஹீட்டுக்கும் கூடுதலாக வெப்பநிலை பதிவானதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோவுடன் தொலைபேசியில் பேச்சு இந்தியா மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பாராட்டு கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ள உலக நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பிரிக்ஸ் நாடுகள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கிகள் மேற்கொள்ளும் வழக்கமான வாராக்கடன் தள்ளுபடி குறித்து ராகுல் காந்தி தவறான தகவலை பரப்புகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் ஜூலை முப்பத்தோராம் தேதி வீடுகளில் இருந்தே பணியாற்ற வேண்டும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் அதிகரித்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை தகவல் தமிழகத்தில் ஊரடங்கை தளர்த்துவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்